வணக்கம் மகளே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை. அதுக்கு அந்த அந்த கதையோட பேர் என்னன்னா, எல்லாரையும் சமமாக பாரு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் சமமாக பாரு. முல்லா வெளியூருக்கு நைட் ட்ராவல் பண்ணி போனாங்க. காலையில் அங்கே போனோடனே அங்கே பொதுவாக இருக்கிற குளியறையில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு போயினாங்க. அப்போ அங்கே ட்ராவல் பண்ணதில் அங்கே உடம்புலாம் சட்டையெல்லாம் அழுக்காக இருந்தது. அதை பார்த்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, இவ ஏதோ ஒரு ஏழை பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் போ போ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு அப்படின்னு திட்டி விரட்டி விட்டாங்க. முல்லா உடனே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு தங்க காசு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் முல்லா குளிக்க வரும்போது எல்லா பணியங்களும் உளுந்தடிச்சு முன்னாடி வந்து அவங்களுக்கு பன்னீர் நறுமணப்பொடி இந்த நறுமண பொருட்கள்லாம் பன்னீர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க முல்லாவும் போய் பொறுமையாக குளிச்சுட்டு வராங்க. அந்த நறுமணப்பொடி பன்னீர்லாம் போட்டு இப்போ குளிச்சுட்டு சந்தோஷமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே ஆளுக்கு ஒரு ஒரு செப்பு காசு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நேற்று உபசரிச்சதுக்கே இப்படி நேற்று உபசரிச்சதுக்கே தங்க காசு கொடுக்குறாங்க, அப்போ இன்றைக்கி இவ்வளோ உபசரிச்சிருக்கோம், ஏதாச்சும் கண்டிப்பாக பெருசாக ஏதாச்சும் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணாங்க. ஆனால் முல்லா வந்து செப்பு காசு கொடுத்ததை பார்த்து என்ன நினச்சாங்க, என்ன சொன்னாங்கன்னா, முல்லா கிட்ட நீங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உபசரித்தோமே, அதுக்கு வெறும் செப்பு காசு தானா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே முல்லா அவர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி உபசரித்ததுக்கு தங்க காசு, நேற்று உபசரித்ததுக்கு செப்பு காசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பணியாளர்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் முல்லா சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேலாவது எல்லாரையும் சமமாக பாருங்கள், ஏழை பணக்காரன் பிச்சைக்காரன் இந்த மாதிரிலாம் வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் எந்த மனுஷனையும் எடை போடாதீங்க, எல்லாரும் இனிமேல் வச்சு சமமாக பாருங்கள், உங்கள் கடமை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எல்லாரையும் நம்ம சமமாக தான் பார்க்கணும். நம்ம யாரையும் ஏழை பணக்காரன் இவன் வந்து படித்தான் படிக்காதான் அப்படின்லாம் நம்ம வந்து யாரையும் குறைவாக எடைப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்குது, ஒரு திறமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.